தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் எல்லாருடைய விருப்பமான ஒரு பாடகி பதினேழு மொழிகளுக்கும் மேல பாடல்கள் பாடி சாதனை பண்ண ஒரே ஒரு பாடகி இந்த மாதிரி பல பெயர்களுக்கு சொந்தக்காரியான ஜானகி அம்மா அவர்கள் பத்து வருஷ காலமா திரையுலகத்திற்காக பாடல்கள் பாடாம இருந்த அவங்களை தனுஷ் படத்துக்கு பாட வச்சிருக்காரு அனிருத் ஆமாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி பதினேழு மொழிகளுக்கும் மேல பாடல்கள் பாடின ஒரே ஒரு பாடகி எஸ் ஜானகி அம்மா இவங்களுடைய செந்தூர பூவே இன்னும் நிறைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கேட்க கேட்க தூண்டிக்கிட்டே இருக்கிற பாடல்கள் அந்த வரிசையில் பத்து வருஷமாக இவங்க பாடல்கள் பாடாமல் எப்போ தான் இவங்களுடைய பாடலை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே ஏங்க வச்சவங்க இவங்க இந்த ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கிற வகையில் தனுஷ் நடிக்கிற வேலையில்லா பட்டதாரிகள் அப்படிங்கிற படத்தில் இவங்க ஒரு பாடல் பாடுறாங்களாம் மெலோடியான பாடல் அதுவும் தனுஷ் கூட சேர்ந்து பாடுறாங்களாம் தனுஷ் நடிச்சிட்டு வர வேலையில்லா பட்டதாரி படத்தில் எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்கிற விஷயம் அவங்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம சக பாடகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை அளிக்க கூடிய வகையில இருக்குதான் அனிருத் தனுஷ் மூலமா எஸ் ஜானகி அம்மா திரும்பவும் திரையுலகத்துக்கு வந்தது எல்லாருக்குமே ஒரு வகையில சந்தோஷத்தை அளிக்கிற விஷயமா தான் இருக்கு